unit exercise 5 question number 10 a person standing at a junction of two straight paths represented by the equation 2x minus 3y plus 4 equal to 0 and 3x plus 4y minus 5 equal to 0 seeks to raise

பிளஸ் எயிட் ஈக்குவல் டு ஸோ இப்போ அவர் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த இக்கு ஆஃப் தி பார்த் தேட் ஹி ஷுட் ஃபாலோ ஸோ அப்படின்னா அதுக்கு கரெக்டான பெர்பெண்டிகுலரான லைனில் தான் அவர் பாஸ் பண்ணணும் அப்படி தானே இப்போ கொடுத்துருக்க இக்குவேஷனோட பெர்பண்டிகுலர் இக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க ரெண்டு இக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம் ஓகே கிவன் இக்குவேஷன் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ அல்ல அந்த ஃபோரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு மைனஸ் ஃபோரா மாறாது இக்குவேன் ஒன் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து செகண்ட் இக்குவேஷன் எழுதிக்க டூ எ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஃபைவ் இக்குவல் டு ஜீரோ இதுலயே அந்த மைனஸ் ஃபைய ரைட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் equation இது இக்குயேஷன் டூ இப்போ ரெண்டு இக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும்னா கொய்குவேஷனாக பாரு எக்ஸோட கொய்பிஷன் இங்கே டூ இங்கே த்ரீ அது மாதிரி இங்கே த்ரீ இங்கே வந்து ஃபோர் ஸோ ரெண்டுமே சேமாக இல்லை அதனால் என்ன பண்ணப் போரும்னா? ஃபர்ஸ்ட் equation த்ரீ ஆலையும் செகண்ட் equation 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்பதான் நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் இக்குயேஷனாக த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் நைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணப்போ சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டென் இப்போ பார்த்தேன்னா எக்ஸோட எஃபிஷன் சேமாக இருக்குது சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ்னு இருக்குது ஸோ ரெண்டும் ஒரே சிம்பிளில் இருக்கிறனால நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ எல்லாம் மைனஸில் போட்டுக்கோ சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் கேன்சல் மைனஸ் நைன் ஒய் மைனஸ் எயிட் ஒய் ரெண்டுமே மைனஸ் ஒரு மைனஸ் போட்டுட்டு ரெண்டே ப்ளஸ் பண்ணு நைன் ப்ளஸ் எயிட் எவ்வளவு செவன்டீன் ஸோ மைனஸ் செவன்டீன் ஒய் ஓகே ஈக்குவல் டு மைனஸ் டுவெல் மைனஸ் டென் ரெண்டுமே மைனஸ் இருக்கும் ஸோ மைனஸ் போட்டு ரெண்டும் ப்ளஸ் பண்ணு டுவெல் பிளஸ் டென் அவ்வளவு டுவெண்ட்டி டூ ஓகே இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஒய் ஈக்குவல் டூ அந்த செவன்டீனையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துரு ஸோ மைனஸ் கேன்சல் பண்ண அப்புறம் செவன்டீன் தானே இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அது டீனாமினேட்டரில் வரும் ஓகே ஸோ டுவெண்ட்டி டூ பை செவன்டீன் ஓகே ஒய்யோட வேல்யூ என்னது டுவெண்ட்டி டூ பை செவன்டீன் இனி நம்ம என்ன பண்ணனும்னா இந்த 22 டூ பை நே, equation ஒன் அல்லது டூவில் substitute பண்ணப் போகிறோம் ஒய்யோட வேலுவை ஒன் இன் பிளேஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் அப்போ என்ன போடணும் 22 டூ பை நின்னு போடணும் ஓகே ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இப்போ இதை வந்து simplify பண்ண முடியாது 2x minus மைனஸ் கொண்டு 22 டூ அப்படியே மல்டிப்ளை பண்ணு 3 into டுவெண்ட்டி டூ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு சிக்ஸ்டி 66 by சிக்ஸ்டி செவன்டீன் இருக்கு ஓகே சிக்ஸ்டி சிக்ஸ் பை செவன்டீன் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் நெக்ஸ்ட் டூ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் பை செவன்டீனா அப்படியே ரைட் ஆண்ட் சைடு இப்போ அது என்னதான் மாறிடும் பிளஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் பை செவன்டீன் மாறும் அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லை அதை செவன்டீன் கொண்டு ஃபோரை மல்டிப்ளை பண்ணும் செவன்டீன் இன்ட்டு ஃபோர் எவ்வளோ கிடைக்கும் பாரு ஃபோர் செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி எயிட் ரிமைனிங் டூ ஒன் ஃபோர் ஈஸ் ஃபோர் ஃபோர் பிளஸ் டூ எவ்வளவு சிக்ஸ் இப்போ சிக்ஸ்டி எயிட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் சிக்ஸ்டி எயிட் ஸோ மைனஸ் சிக்ஸ்டி எயிட் பிளஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் பை செவன்டின் ஸோ இப்போ இங்கே வந்து பரவாயில்லை நியூமர் ரேட்டில் ஒன்று இருக்கு இன்னொன்று மைனஸ்ல இருக்கு கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணணும் பெரிய நம்பர் மைனஸ்ல இருக்கனால first என்ன பண்றோம் மைனஸ் போட்டுட்டு பெருசுலேருந்து சின்னதாக மைனஸ் பண்ணு சிக்ஸ்டி எயிட் மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் எவ்வளோ கிடைக்கும் 2 so மைனஸ் டூ ஓகே மைனஸ் டூ டிவைடட் பை செவன்டீன் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டூவையும் இந்த டூவையும் கேன்சல் பண்ணலாம் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் பை செவன்டீன் ஓகே இப்போ எக்ஸோட வேல்யூவும் தெரியும் ஒய்யோட வேல்யூ தெரியும் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன் பை செவன்டீன் ஒய்யோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன்டீன் ஓகே பாயிண்ட் ஆஃப் இன்டர் செக்ஷன் சொல்லலாம் பாயிண்ட் ஆஃப் இன்டர் செக்ஷன் இஸ்

இது வந்து குடுத்திருந்த அந்த equation slope நமக்கான perpendicular ஆதானே வேணும் அதுக்கு என்ன பண்டு slope of its perpendicular சொல்லு என்ன சொல்லணும் ஆப்போசிட் சைன் இப்பா 6 by 7 வந்து positive வாருக்கு so ஒரு minus போட்டுட்டு அதுடை reciprocal 6 denominatorல 7 numerateல் என்று minus 7 by 6 slope இருக்கு point இருக்கு இது வந்து ஒரு point slope point formula யூஸ் பண்ணி equation ஆஃப்

எம்மோட வேல்யூ என்ன இருக்குது மைனஸ் செவன் பை சிக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ வந்து இங்க மைனஸ் ஒன் பை செவன்டீன் இருக்குது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குல்ல ஸோ ரெண்டு மைனஸும் சேர்ந்து என்ன ஆகிடுச்சு ப்ளஸ் ஒன் பை செவன்டின் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பார்ட்டே எல்சிஎம் எடுப்போம் செவன்டீன் மேலே போகும் இப்போ என்ன கிடைக்கும் செவன்டீன் ஒய் மைனஸ் டுவெண்டி டூ பை செவன்டீன் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துக்கோ மைனஸ் செவன் பை சிக்ஸ் இன்ஜு செவன்டீன் எக்ஸ் பிளஸ் ஒன் பை செவன்டின்னு கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ற இந்த 17 செவன்டீனை கேன்சல் பண்ணும் ஓகே அப்புறம் இந்த 6 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ ஆகும் சிக்ஸ் இன்ஜுன்னு சொல்லி இந்த value எழுது செவன்டீன் ஒய் மைனஸ்

ஒன் செவனி செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் அவ்வளோ லெவன் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன்டீன் எக்ஸ் ஓகே அப்புறம் என்ன வேணும் மைனஸ் செவன் இன்ட்டு ஒன் எனது மைனஸ் செவன் இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டாடுறது எக்ஸ் வந்து இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால லெஃப்ட் hand சைடு எடுத்துப்போம் ஏற்கனவே லெஃப்ட் hand சைடு என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதுவோம் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஒய் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் left வந்து லெஃப்ட் ஹாண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் எக்ஸ் மைனஸ் செவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு சீரோ இப்போ ஃபஸ்ட்டு சொல்லு மை நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் எக்ஸ் அப்புறம் சொல்லு ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஒய் அப்புறம் மைனஸ் ஒன் தேர்ட்டி பெரிய நம்பர் மைனஸ் ஓ மைனஸ் போட்டுட்டு ஒன் தேர்ட்டி டூலேருந்து செவனை மைனஸ் பண்ணு டூவில போகாது இங்கேருந்து பாரோ பண்ணு இது டூ இது நான் ஆகும் ட்வெல்லில் டுவெல்லில் செவன் போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் ஃபைவ் ரிமைனிங் என்ன இருக்குது டூ ஒரு ஒன் இப்போ மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே